வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்க கமிட்டி. நாங்கள் ஹோஸ் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி ரீல்ஸ் ஆன ஒரு படத்துக்கு பற்றி ஒரு சீக்கல் வருது. நான் விக்ரம சொல்ல டப்கன் ஒரு மிகப்பெரிய கோயின்சிடன்ஸ் தான், பட் அமேசிங்காக ஒரு படத்தை விஷுவல் ட்ரீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பத்தாவது வரைக்கும் டாம் க்ரூஸ் எதுவாக இருந்தாலும் நான் தானே பண்ணுவேன், என் ஸ்டன்ஸை நான் தானே பண்ணுவேன்னு சொல்லி பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். பாவம் கேமராமேன், இவ்வளோ வசதியும் மனுஷன் எப்படி இப்படி இருக்காரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பற்றினா கண்டிப்பாக அந்த படத்தில் டாம் க்ரூஸ் கிரியேட் பண்ணுவார். இதுவே எப்படி இருக்குன்னா மிஷன் பாசிபிள் எப்படி இருக்கும் போதும் சத்தியமே இடையில ஆக்ஷன் ஸ்டன்ஸ் அந்த எல்லா ஜெட் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கவாக அமைச்சிருக்காங்க. அது ஒரு மிக முக்கியமான நியூட்ரல் பாயிண்ட். ஸோ டாம் க்ரூஸ் ஃபேனாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பார்த்து செக் பண்ணணும். பார்த்தது வரைக்கும் சில சீக்வன்ஸை நிஜமாலே டாம் க்ரூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அந்த டாம் க்ரூஸ் ஃபேன்ஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும், செக் பண்ணுங்க. படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட் பார்க்கும்போது அந்த சினிமாட்டோகிராஃபி அண்ட் அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்த விதம், அதாவது ஃபஸ்ட்டு டாப்கன் படத்தை இது எப்படி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா கிளப்பக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான படம். அந்த சமயத்தில் விஷுவல் எஃபெக்ட்ஸுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. நிறைய விஷயங்களை செம்ம அமேசிங்காக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 30-35 வருஷங்கள் கழிச்சு இப்போதைக்கு திரும்ப அந்த படத்தை வந்து கொண்டு போகிறாங்க. பட் ஆல்ரெடி விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பிரம்மாண்டமாக மாறி இருக்கு. திரும்ப அதே விஎஃப்எக்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் நாங்கள் வந்து பார்த்தாச்சு, இது ஒன்றும் புதுசு கிடையாதுன்னு ஃபேன்ஸ் சொல்லுவாங்கன்னு. முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக எடுக்க பார்த்துருக்காங்க. சிஜிஐ ரொம்பவே கம்மி, முக்கால்வாசி அந்த ஜெட்டு சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாலே ஷூட் பண்ணுது. ஸோ இப்போதைக்கு விஎஃப்எக்ஸ் இல்லாமல் இந்த படத்தை எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தாங்க எழுது. அந்தளவுக்கு அந்த ஒரு பிரம்மாண்டத்தை சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. ஸோ சினிமாட்டோகிராஃபி அண்ட் விஷுவலி அந்த ப்ரெசர் பண்ண விதத்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். அதுவும் டாம் க்ரூஸே வந்து பார்த்தீங்கன்னா சில ஜெட்ஸ் அவராக வந்து ஸ்பெசிஃபிக்காக ஓட்ட கற்றுக்கிட்ட மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாமே கண்டிப்பாக பிஹைண்ட் த சீன்ஸ் பார்த்தே ஆகணும். இந்த சீன்ஸ்லாம் எப்படி ஷூட் பண்ணாங்கன்னு சொல்லி நமக்கு வந்து இப்போ வரைக்கும் புரியாத புதிராக இருக்கு. ஸோ அந்தளவுக்கு விஎஃப்எக்ஸே இல்லாமல் இந்த படத்தை இந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக புஷ் பண்ணுது ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இந்த விஎஃப்எக்ஸ் சிஜிஐ ஹெவியான படங்கள் நிறைய பார்த்துட்டேன், இதை இந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. அண்ட் டாம் க்ரூஸை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தில் அவருக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கேன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி டாம் க்ரூஸோட மேவரிக்ங்கிற ஒரு கேரக்டர் ஸ்டூடெண்டாக எடுத்திருப்பாரு, பட் இப்போதைக்கு அவரே வளர்ந்து ஒரு டீச்சராக மாறியிருக்காரு. பட் என்னதான் அவர் எடுத்து டீச்சராக மாறி இருந்தாலும் அவர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது எந்த அளவுக்கு அதிகமான எனர்ஜியோட இருந்தாரோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சில இடங்களில் இந்த சொல்கிறாங்க உங்களுக்கு வயசு ஆயிடுச்சு சொல்லி, பட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அப்படி தெரியவே தெரியாதுங்க. மொத்த படத்தையும் டாம் க்ரூஸ் தான் தாங்கி நிற்கிறாரு. உனக்கு வயசாயிடுச்சு, இதெல்லாம் நீ உன்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லும் போதும் சரி, அதை நான் பண்ணி இந்த சாதிச்சு காட்டும் போதும் சரி, அவருக்கு தந்த மொத்த வித்தையுமே மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது சரி, அந்த போன படத்தில் கூசு கூட ஒரு கேரக்டர் செத்துருவாரு, அவருடைய பையனை அவர் மீட் பண்ணும்போதும் சரி, ஆல்சோ அவருடைய பழைய காதலியை மீட் பண்ணும்போதும் அந்த எமோஷன்ஸை பற்றினா வித்தியாச வித்தியாசமாக காமிச்சு ஆல்மோஸ்ட் நம்ம கூடவே அவர் வந்து மிங்கில் ஆயிடுறாருங்க. இந்த படத்தை அவர் மூலியமாகவே நீங்கள் வந்து பார்த்துலாம். உண்மையிலே செம்ம அமைதிக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ். வழக்கமான மிஷன் பசம்பெல்லாம் ரொம்பவே ஓடிட்டுருப்பாரு, அவருக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான இடம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அவருக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஸ்கோர் பண்ணுறதுக்கான இடங்கள் ரொம்பவே அதிகமாக கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையுமே பக்காவாக நம்ம டாம் க்ரூஸ் அவருடைய ஆக்டிங்கை வெளிப்படுத்துறாரு. அண்ட் ஒரு ஃபீல் குட் மூவியும் ஆக்ஷன் மூவியுமே பர்ஃபெக்டாக மர்ச் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் இது ஒரு ஆக்ஷன் மூவி தான், படத்தோட லாஸ்ட் 30-35 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவான சீக்வன்ஸ், பக்காவான விறுவிறுப்பில் போயிட்டு இருக்கும். அந்த 30 மினிட்ஸ் எப்படி போச்சுன்னு உங்களுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு மரண வேகத்தில் அது ஓடிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் அது ஒரு ஃபீல் குட் மூவியாகவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ண பார்த்துருக்காங்க. அந்த ஃபீல் குட் போர்ஷன்ஸ் எல்லாமே பக்காவாக போக்கிட்டே இருக்கு. பத்தாவதுக்கு வரைக்கும் நடு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காமெடியெலாம் வந்துட்டு இருக்கும். ஐ மீன் ஆல்மோஸ்ட் அந்த கதையோட ஃப்ளோலேயே வந்து பார்த்தீங்கன்னா சில பல காமெடிஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க, அதுவுமே பக்காவாக போகட்டாதுங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ஹியூமர் போர்ஷனுமே பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகலை, கண்டிப்பாக எல்லாத்துக்குமே அந்த ஆடியன்ஸ் சிரிக்கிறாங்க. ஸோ அந்த ஹியூமர் போர்ஷன் சில இடங்களில் பக்காவாக பிளேஸ் பண்ணப்பட்டது சூப்பராகவே போகட்டே இருக்கு. ஸோ இது ஃபீல் குட் கம் ஒரு ஆக்ஷன் மூவின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டுமே கலந்த ஒரு கலவை. எனக்கு அந்த மாதிரி ரெண்டு படங்களுமே பிடிக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்டாக புதுக்கி கண்டிப்பாக மாறியிருக்கு. டாம் க்ரூஸ் மெயின் ரோலை தாண்டி ரெண்டாவது மிக முக்கியமான மெயின் ரோல் இந்த படத்தில் வந்து ஜெட்ஸ் தான். வித்தியாசமான கேமரா அங்கெல்லாம் வச்சு அது சூப்பராகவே வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. அந்த காக்பிட்டுக்குள்ளே வர அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிஜமாலே அந்த ஜி ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்களா அந்த ப்ரெஷர் உங்களால் உணர முடியுது. ஒரு நல்ல தேட்டருக்குள்ள உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெட்டில் போகிற எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. மிக முக்கியமாக இந்த டாம் க்ரூஸ் நடுவில் நான் யாருன்னு காமிக்கிறேன்னு சொல்லி அவர் ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அமைச்சிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 2 நிமிஷம் சீக்வன்ஸ். அது எல்லாத்தையுமே நீங்களும் உசுர கையில் பிடிச்சிருப்பீங்க. பிகாஸ் அந்தளவுக்கு ஒரு ஃபோர்ஸு நம்ம டாம் க்ரூஸ் என்ன மாதிரி உணர்றாரோ அதை வந்து உங்களுக்கு அழகாகவே கன்வே பண்ணிடுறாங்க. ஆக்ஷன்லேயுமே சரி, சினிமேட்டிக்காக அதை வந்து காமிச்ச விதத்துலேயும் சரி, அந்த சவுண்ட் டிசைன் மொத்தம் கொண்டு எல்லாத்தையுமே பக்காவாக பிளேஸ் பண்ணி அந்த 2 நிமிஷத்தை உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அதிகமாக கொடுக்குற மாதிரி அமைச்சு வச்சிடறாங்க. அதே மாதிரி படத்தோட எண்டிங்லேயுமே பார்த்தீங்கன்னா சில சீக்வன்ஸ் அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்களாம் அந்த ஃப்ளைட்டில் உட்காந்து போனீங்கன்னா என்ன மாதிரி ஒரு ப்ரெஷர் ஃபீல் பண்ணிக்கணும் அது வந்து சூப்பராக கன்வே பண்ண பார்த்துருக்காங்க. ஒர்க் அவுட்டும் அங்கிருக்கு. ஸோ சினிமாட்டோகிராஃபி சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னு சொல்லி எல்லாத்தையுமே பாராட்டிகிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக டெக்னிக்கலே ஒரு செம்ம அமைதிக்கான ஒரு படம். இப்போதைக்கு நெகட்டிவ் சைட் வந்தோன்னா மிக முக்கியமானது படத்தோட அந்த கதை தான். ஸோ ரொம்பவே நார்மலாக
சூப்பராக இருக்குது. ரொம்பவே லீனியராக இருக்கிறதுமே தாண்டி டாப்கன் ஒன் ஸ்டைலில் அது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே நார்மலாக போயிட்டுருக்கேன். ஃப்ளாட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, பிகாஸ் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே அந்த படத்தோட கதையை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி விடுது தான். பட் இருந்தாலும் எதுவும் ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி ரொம்பவே நார்மலாக போயிட்டுருக்கு. மேவரிக்கிங்கிற ஒரு கேரக்டர் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, டைட்டிலுமே அதுதான் இருக்குது. ஸோ அவரை சுற்றி நடக்கிற ஸ்டோரியாக தான் அதை வந்து கொடுக்க பார்த்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது மற்ற கேரக்டர்ஸ்க்கான எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸுமே பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டே பண்ணப்படல. மிக முக்கியமாக இவர் ஒரு டீச்சராக போகிறாரு, டீச்சர் கீழே சில ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுக்க முடியாது தான் நிறைய பேர் இருப்பாங்க. பட் அட்லீஸ்ட் ரெண்டு மூணு பேர், மிக முக்கியமாக அந்த கூசோட பையன் சொல்லி காமிக்கப்படுற அந்த கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டெப் அப் பண்ணி அவங்களுக்கான அந்த கேரக்டர் ரைட்டிங் பண்ணியிருக்கலாம். மற்றவங்க எல்லாருமே நம்ம டாம் க்ரூஸோட பேக்ரவுண்டில் இருக்க ஒரு கேரக்டர்ஸ் மாதிரி வந்து பிளே ஆகியிருக்காங்க. அவங்களுக்கான ஒரு டெப்த் இல்லை. டாம் க்ரூஸ் மேவரிக் கேரக்டருக்கு காமிச்சிருக்கான் அந்த ஒரு கேரக்டர் டெப்த்தில் ஒரு 10% கூட வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கேரக்டர்ஸ் வந்து கொடுக்கப்படல. அதுதான் உண்மை. நிறைய புது புது கேரக்டர்ஸ்லாம் வந்து காமிச்சிருக்காங்க, அவங்க யார் கூடயுமே நம்மளால் ஒட்ட முடியல. அது அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சிருந்தாலும் படம் முழுக்கவே மேவரிக் இருக்காரு. ஸோ அதனால் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களை உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும். பட் மற்ற கேரக்டர்ஸ்க்கும் மேவரிக் அளவுக்கு இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 10% இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம். ஸ்டோரி ரொம்பவே ப்ரெடிக்டபிள். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட படங்கள் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அந்த ட்விஸ்ட் வரதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்குதுன்னு உங்களால் அழகாகவே ப்ரெடிக் பண்ண முடிஞ்சிடும். ஸோ பெருசாக அந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் உங்களால் பார்க்க முடியாது. பட் கடையோட உயிரோட்டமாக இருக்கிறது அந்த ஜெட்ஸோட ஆக்ஷன் சீக்வன்ஸ், அதெல்லாமே பக்கமாக அமைச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து ஒரு வில்லன் இருந்தால் தான் ஹீரோவை வந்து பார்த்தீங்கன்னா கெத்தாக காமிக்க முடியும். எல்லாருக்குமே தெரியும் ஹீரோவை நம்ம சியர் பண்ணணும்னா வில்லன் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆனால் இந்த படத்தில் வில்லன் எங்கடான்னு சொல்லி தேட வேண்டிய நிலைமை தாங்க இருக்குது. பிகாஸ் வில்லனுங்கிற ஒரு கேரக்டருமே தாண்டி இது மோர் லைக் ஒரு கேமில் நீங்கள் ஒரு மிஷன் எடுத்து பண்ணுவீங்களே அந்த மாதிரி வந்து கொடுக்கவே பார்த்துருக்காங்க. ஸோ ஒரு கேமில் ஒரே ஒரு மிஷன், அந்த மிஷன் ஃபோக்கஸ்டாக தான் அந்த மொத்த கதையுமே வந்து போகுது. அதை தடுக்கிறதுக்கு அவங்கள எதிர்த்து நிற்கிறதுக்குன்னு சொல்லி யாருமே இல்லை. அண்ட் அவங்க எதை அடிக்க போகிறாங்களோ அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கப்படல. ஜஸ்ட் யுரேனியம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வகையான ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலாக அவங்க வந்து அழிக்க போகிறாங்க. பட் அதையும் கொண்டு வந்து காட்டுக்கு நடுவில் வச்சாங்க, அதை சுற்றி அதுக்கு இவ்வளோ பாதுகாப்பு, அதுக்குள்ளே வேறு யாருமே இல்லையா, அதை அடித்தா ரெண்டு நாட்டுக்கு போரலாம் வராதா, அந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் கண்டிப்பாக எழும்புதுங்க. ஐ மீன் இவங்க உயிரையுமே கொடுத்து ஒரு மிஷன் வந்து பண்ண ரெடியாக இருக்காங்க. ஆனால் அந்த மிஷனுக்கான வேல்யூ என்ன, அந்த மிஷன் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா என்ன நடக்கும், அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒழுங்காக கன்வே பண்ணல. அண்ட் கன்வே பண்ண ட்ரை பண்ணுற விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஒழுங்காக ஓட்டலை. நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நார்மலான ஆடியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அது வந்து போய் சேர மாட்டேங்குது, அவங்களால அதை வந்து புரிஞ்சிக்க முடியலன்னு தான் சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி படங்கள் நிறைய பார்த்துருந்திங்கன்னா இது ஒன்றும் உங்களுக்கு புதுசு கிடையாது. ஆல்ரெடி அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அந்த படத்தை பார்க்கும்போது என்னடா சொல்ல வரீங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி மண்டே சொல்லிட்டு உட்கார வேண்டியதுதான். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த படத்தோட அந்த ஒரு ஸ்டோரி லைனே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ரஸ் ஆகுது. அதில் குறை எதுவுமே சொல்ல முடியாது. பட் அகெயின் நார்மல் ஆடியன்ஸ் ஜென்ரல் ஆடியன்ஸுமே பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக கன்சிடர் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு புரிஞ்சா அது வரைக்கும் ஓகே. அகெயின் அந்த ஃபைட்டர் பைலட்ஸோட வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை அழகாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபைட்டர் பைலட்ஸோட அந்த சின்ன சின்ன மிஷன்ஸ், அதில் இருக்க அந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த படம் மூலமா சூப்பராகவே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இது அந்த ஃபைட்டர் பைலட்ஸாக இருக்கவங்களுக்கு ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களால தான் எனக்கு தெரிஞ்ச இந்த படம் கூட பர்ஃபெக்டாகவே கனெக்ட் ஆக முடியும். அதையுமே தாண்டி சில விஷயங்கள் ஃபீல் குட்டாகவுமே பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து கனெக்ட் ஆகுது. ஓவராலாக இந்த படம் கண்டிப்பான ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸ்டோரி பெரிய அளவுக்கு கிரிப்பிங்காக இல்லைனாலும் அட்லீஸ்ட் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே நீங்கள் இந்த படத்தை போய் பார்க்கணும். நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் புரியும்னு நம்புகிறேன். ஸ்டோரி சில இடங்களில் ஸ்லோவாக போகுது, பட் மோஸ்ட் ஆஃப் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பரப்பரம் ஸ்டோரியை இழுத்துட்டு போயிடுது. எல்லாருமே ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு படம். அண்ட் யார் தெரியும், மேபி இந்த படத்தை பற்றி சில பேர் ஃபியூச்சரில் நானும் ஃபைட்டர் ஜெட் பைலட்டாக ஆக போகிறேன் சொல்லி கிளம்பலாம் கிளம்புவீங்க. அந்த மாதிரி யாராவது முடி வச்சிருந்தீங்கன்னா மறக்காம தச்சு கீழே கமெண்ட் பண்ணிட்டு அஃப்கோர்ஸ் அந்த லைக் பண்ணி தெரிவிடுங்க. நான் உங்களை தன்னால ஒரு ஆசமான விடையில மீட் பண்ணி இருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ், வாட்டா.